வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனாவில் பெற்றோர்கள் இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு பிஎம் கேர்லேருந்து 10 லட்சரூபா நிதியுதவி கொடுக்குறாங்க. இந்த 10 லட்சரூபா நிதியுதவி பார்த்திங்கன்னா 23 வயது பூர்த்தி அடையும்போது தான் அந்த 10 லட்சரூபா அவங்க கையில் கொடுக்குறாங்க. இதுக்கான 18 வயது நீங்கள் முடிந்தாலே அதுக்கான ஒரு வடிவம் வந்துடுது. நீங்கள் உயர்கல்வி படிக்கும்போது அதுக்கான நிதியுதவி ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா 10 வயது பள்ளி பருவத்தில் பார்த்திங்கன்னா 10 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து அதான் மத்திய அரசு சார்ந்த அந்த கல்வி நிலையில் சேர்த்துக்கலாம், அப்படின்னா தனியார் பள்ளியில் சேர்க்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கேர்லேருந்தே கொடுக்குறாங்க. அப்படி இல்லாட்டால் அந்த கல்வி உரிமை சட்டத்தில் நீங்கள் அதில் சேர்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சீருடை, நோட் புக் எல்லாம் அந்த பிஎம் கேர்லே அவங்க வந்து அதுக்கான நிதியுதவி கொடுக்குறாங்க. 11-18 வயது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மத்திய அரசு இந்த நவேதியா பள்ளியில் நீங்கள் அதில் போய் சேர்க்கலாம். இந்த பெட்ரோல் இழந்து தவிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து பிஎம் கேர்லே எல்லாம் கொடுக்குறாங்க. திரும்பி நீங்கள் உயர்கல்வி நீங்கள் படிக்கும்போது அதுக்கான வட்டி வந்து அந்த பிஎம் கேர்லே அவங்களே அதுக்கான செலுத்திடுறாங்க. வட்டி வந்து திரும்பி அவங்களுக்கான மருத்துவ காப்பீடு அந்த 5 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு இது போட்டு தராங்க. நீங்கள் 23 வயது பூர்த்தி அடையும் போது அதுக்கான 10 லட்சரூபா நீங்கள் தொகை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்னா வீட்டிலிருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். லைட்டாக அப்படி ஸ்க்ரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் வரும். மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க எப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கீம் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஒரு முறை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்துட்டு இதில் பாருங்கள், ரிஜிஸ்டருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா அப்படியே சில டைம் ப்ளஸ் வரும், சில டைம் மைனஸ் வரும். உங்களுக்கு மைனஸ் வந்தால் ரெண்டுத்தையும் கழித்து போட்டுங்க. அப்படி இல்லாட்டா ப்ளஸ் வந்தால் ரெண்டுத்தையும் கூட்டி டைப் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைலுக்கு ஒரு 6 நம்பர் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் க்ரீன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்ட்ரனோட இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த குழந்தையோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆணா பெண்ணாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், ஃபோட்டோ வந்தால் 2KB தான் அப்டேட் பண்ணோம், அந்த ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்கள். 2 MB உள்ளே இருக்கிற அளவுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது படிப்பு, இப்போதைக்கு அந்த என்ன படிக்கிறாங்களோ அது நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஹேண்டிகேப்பாக இல்லை ஊனமுற்றவங்களாம் கேட்டிருப்பாங்க, அதில் வந்து ஊனமுற்றம் தான் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கு, பேங்க்காக நீங்கள் எந்த பேங்க்கு நீங்கள் லிங்க் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேங்க்கோட IFSC கோடு,
பிரான்ச்சு, அந்த பேங்க் வந்து எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர் நேம் என்ட்ரு பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு யார் இருக்காங்க, இப்போ அங்கிள் அங்கிள் இருக்காங்களா இல்லை கிராண்ட் ஃபாதர், இல்லை அந்த ஃபேமிலியில் யாருமே இல்லை அப்படி ஏதாவது அதர் நீங்கள் வேறு வெளியிலேருந்து நீங்கள் பாதுகாப்பாளர் இருந்தாங்கன்னா நீங்கள் அதரை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவனுடைய பெயர், பெயர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு பிளாக், பிளாக்னா வட்டம். நெக்ஸ்ட்டு கிராமம். கிராமத்தை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு. அட்ரஸ் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள், டோர் நம்பர்லாம் போட்டு. நீங்கள் ஒரு குழந்தைக்கு டீட்டெயில்ஸ், அடுத்த பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் மோர்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அதாவது இறந்த போனார்ல அந்த குழந்தையோட அப்பா, அதை வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவரோட, அவர் என்றைக்கு இருந்தாரோ அந்த டேட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மதர் நேம். இந்த மதரோட இறந்த டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு. நெக்ஸ்ட்டு கிராமம். நெக்ஸ்ட்டு அதுக்கான அட்ரஸ் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வரும், இதில் பார்த்தீங்கன்னா நேம் என்ட்ரு பண்ணுங்கள். டிஃபால்ட்டாகவே உங்களோட மொபைல் நம்பர் வந்துடும். அந்த குழந்தைக்கு யார் இப்போ வந்து அந்த பாதுகாப்பாளரை வந்து கேட்டிருக்குமோ அந்த அதர் என்ன, ஏற்கனவே நீங்கள் அதரை கொடுத்தீங்கன்னா அந்த அதரே கொடுங்க, இல்லை என்ன அங்கிள் இருந்தீங்கன்னா அங்கிள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட். அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துங்க. பார்த்துட்டு இந்த சப்மிட் பட்டன் இருக்க பாருங்கள், இந்த சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பேஜுக்கே போயிட்டு, நீங்கள் அந்த ஃப்ரெண்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ரூவ் ஆயிருக்கான்னு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா வந்து கொரோனாவில் தான் இறந்துருக்கணும். அதுக்கான டெத் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கொரோனான்னு அதில் எழுதியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்கீமில் வந்து அந்த குழந்தைக்கு அது பொருந்தும். நீங்கள் இயற்கையாக அந்த அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இதுக்கு இந்த ஸ்கீமில் பொருந்தாது. அதனால் நீங்கள் இந்த கொரோனாவில் இருந்தாங்கன்னா மெயினாக நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் பார்த்து நீங்கள் வாங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 23 வயசு பூர்த்தி அடையும் போது 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் சிறிய வயதுலேருந்து கல்விக்கான அந்த பாட புத்தகங்கள் எல்லாம் அதுக்கான பிஎம் கேர்லேருந்து கொடுக்குறாங்க. 18 வயசு நீங்கள் பூர்த்தி அடையும் போது மேல்நிலை பள்ளி படிக்கும்போது அந்த கல்விக்கான அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கான வட்டி வந்து எல்லாம் அந்த பிஎம் கேர்லேருந்து கொடுத்துட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். வீடியோ கீழே அந்த ரெட் கலர் பட்டன், சர்ப்ரைஸ் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.